ஐஷிகா முழிச்சாச்சு ஓகே மார்னிங் சொல்லு ஹாப்பி மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஓகே இன்னைக்கு வந்து கேஷிக்கு வந்து நம்ம கிருஷ்ணர் வேஷம் போட போறோம் அதாவது இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஆக்சுவலா அவங்க ஸ்கூல்ல வந்து ஆன்லைன்ல செலிப்ரேஷன் இருக்கு ஸோ அதுக்காக வந்து ஏதாவது ஒரு வேஷம் கிருஷ்ணர் ராதை வேஷம் போட சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் லாஸ்ட் இயரே ராதை வேஷம் போட்டிருந்தேன் ஸோ அதனால இந்த தடவை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா கிருஷ்ணர் வேஷம் போடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் ஆல்சோ வந்து லாஸ்ட் டைம் ராதை வேஷம் போடும்போது போட்டதுக்கு அப்புறமா அதுக்கு நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடைச்சதுனால அது தனியா வந்து திரும்ப ரீக்ரியேட் பண்ணி ஒரு வீடியோவா போட்டிருந்தேன் அதுல பாத்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது இது மாதிரி குழந்தைங்க வந்து இது மாதிரி உட்காந்து மேக்கப் போடுறது நான் அவ்வளவு பார்த்ததே இல்லை என்னோட குழந்தை இந்த மாதிரி போட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க அதாவது எப்படி அவங்கள வந்து இந்த மேக்கப்புக்கு வந்து பழக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ அதனாலதான் இன்னைக்கு வீடியோ வந்து நான் ஒரு கிருஷ்ணர் மேக்கப் வீடியோ மட்டும் காட்டாம என் பொண்ணு அதாவது கேஷி வந்து எப்படி நான் வந்து அந்த மேக்கப்க்கு ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு நான் அவளுக்கு வந்து காட்ட போறேன் இதுதான் கிருஷ்ணன் விஷயம் போடலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணேன் ஆனா பண்ணும் போதுல இருந்து நான் அவகிட்ட சொல்லிட்டேன் இந்த மாதிரி நாளைக்கு வந்து பாப்பா கிருஷ்ணர் விஷயம் போட போறோம் சோ அதுக்காக என்னென்னலாம் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் போய் வாங்கிட்டு வந்தேன் அண்ட் வாங்கிட்டு வந்து ஒன்னொன்றுக்கும் அவகிட்ட காமிச்சு இது இங்க போடணும் அது அங்க போடணும்னு சொல்லி 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 நான் என்ன பண்ணேன்னா அவளோட ஆர்வத்தை வந்து ரொம்ப தூண்ட ஆரம்பிச்சிட்டேன் வந்து மேக்கப் போட போறேன்னு சொன்னேன் சோ மேக்கப் போட போறேன்னு சொன்னாலே போதும் என் பொண்ணு பாடி ஆஃப் ஆயிடுவேன் அண்ட் இன்னைக்கு இது வந்து ட்ரெஸ் பண்ணும்போது என்னென்னலாம் இவங்களும் வந்து என்ன சொல்றது நான் ரொம்ப கியூட் கேர்ள் அப்படியே ட்ரெஸ் பண்ணிப்பாங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன் இன்னைக்கு நீங்க வீடியோல பார்க்க தான் போறீங்க ஒரு ட்ரெஸ் பண்றதுக்கு எவ்வளவு அமக்கலாம் பண்ண போறாங்க எவ்வளவு ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ பட் ஆனால் லைக் ரொம்ப வந்து பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் பண்ண மாட்டாங்க பண்ணும்போது நடுவில் வந்து என்ன சொல்றது டிஸ்டர்ப் பண்ற மாதிரி பண்ணுவான் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சமாதானப்படுத்தி எப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த பிளாக்ல காட்ட போறேன் இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் விளாக் ட்ரை பண்றேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி விளாக் ட்ரை பண்ணியிருந்தேன் பட் ஆனால் அது வந்து ஒரு அவுட் சைட் விளாக் மாதிரி இருந்தது வீட்டுக்குள்ள நான் எடுக்கிற விளாக்னு பாத்தீங்கன்னா இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் விளாக்னு நினைக்கிறேன் கிருஷ்ண ஜெயந்தி அதுமா ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் மேபி இது கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் பட் ஆனால் எனக்கு டெய்லி வந்து காலையில 9:30 குளிச்சு முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு நான் என்னோட ஆபீஸ் ஒர்க்ல உட்காந்துடுவேன் அதுக்கப்புறம் எனக்கு வேற எந்த வேலையுமே கிடையாது ஸோ அதை வந்து டெய்லி காட்டி உங்களை வந்து நான் போர் அடிக்க விரும்பல அதனால இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ண போறேன் என்னோட மார்னிங்கே வந்து இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்க போகுது அதனால வந்து இன்னைக்கு வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் வ்ளாகா எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்கோம் இல்ல இன்னைக்கு என்ன பண்ண போறோம் கேஷு கிருஷ்ணர் வேஷம் போட போறோம் ஆமா இன்னைக்கு வந்து கிருஷ்ணர் வேஷம் தான் போட போறோம் பாப்பாக்கு சரி இதெல்லாம் என்னது என்ன வாங்கியிருக்கோம் இதெல்லாம் மயில் மயில் இதை எங்க வைக்கணும் பாப்பாக்கு இப்படி தலையில வைக்கணும் இல்ல சோ இதெல்லாம் வாங்கி காலையில இருந்து அவங்க இதுல எந்திரிக்கும் போதே அவங்க வந்து கிருஷ்ண விஷயம் போடணும்னு சொல்லிட்டேதான் இன்னைக்கு எந்திரிச்சாங்க சோ வாங்க நான் இப்ப வந்து நாங்க சோ இப்பதான் எந்திரிச்சோம் ஆக்சுவலா ரொம்ப லேட் தான் இன்னைக்கு சோ கடகடன்னு ரெடி ஆகணும் ஏன்னா 9:30 வந்து அவங்களோட அந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆயிடும் கூகுள் மீட்ல தான் மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்குள்ளே உங்களை குளிக்க வச்சு டிஃபன் சாப்பிட வச்சு மேக்கப் எல்லாம் பண்ணி முடிச்சிடணும் ஸோ கிடக்கிடக்கு இன்னைக்கு நான் என்னெல்லாம் பண்ண போறேன் என்னோட மார்னிங் ரொட்டீன் மாதிரி இது வச்சுக்கலாம் பட் ஆனால் என்னோட ரெகுலர் ரொட்டீன் கிடையாது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ரொட்டீன் ஓகே நாங்கள் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டு மேக்கப் பண்ணும்போது உங்களை பார்க்குறோம் பை சொல்லு பாய் பாய் ஸோ இப்போ நான் குளிச்சதுக்கு அப்புறமா நான் டெய்லி மார்னிங்ல பண்ற ஒரு சிம்பிள் ஸ்கின் கேர் ரொட்டீன் மட்டும் இப்போ நான் காட்டிடுறேன் இந்த வீடியோல ஃபேஸ் வாஷ்க்கு வந்து நான் குட் வைப்ஸ்ல இருக்கிற கொக்கோ ஃபேஸ் வாஷ் அதை யூஸ் பண்ணி என்னோட ஃபேஸை வந்து நான் குளிக்கும் போதே வாஷ் பண்ணியாச்சு ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து டோனர் அப்ளை பண்ண போறேன் டோனருக்கு வந்து இன்னைக்கு நான் யூஸ் பண்றது இந்த குட் வைப்ஸ்ல இருக்கிற இலுமினேட்டிங் ஃபேஸ் மிஸ்ட் ரோஸ் பிராண்ட் ஐ மீன் ரோஸ் ரேஞ்ச்ல இருந்து அப்ளை பண்ணிட்டு காட்டன் பேட்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படியே ஜென்ரலா என்னோட கையிலேயே வந்து நான் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுவேன் ஸோ இது வந்து என்னோட ஓபன் போர்ஸ் எல்லாம் வந்தா அதை க்ளோஸ் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அண்ட் ஆல்சோ மார்னிங்ல மெயினாக டோனர் யூஸ் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா லைக் நம்மளுக்கு ஃபேஸ் வந்து கொஞ்சம் டல்லா தூங்குற மாதிரி இருந்தா கூட சரி இந்த இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்கு ஒரு அவேக்னிங்கா இருக்கு லைக் ரொம்ப ஒரு தூங்கு வழிஞ்ச மாதிரி இருக்கிறவங்க மூஞ்சில தண்ணி அடிச்சா இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இருக்கு என்னோட ஸ்கின்ல அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிப்பேன் மாய்ஸ்சரைசருக்கு வந்து நான் இது நிவ்யா யூஸ் பண்ணுவேன் இல்லைன்னா வந்து இந்த குட் வைப்ஸ்ல இருக்கிற வெண்ணிலா ஜெல் என்னோட ஸ்கின் ட்ரையா இருக்கிற அன்னைக்கு வந்து நான் வந்து நிவ்யா யூஸ் பண்ணுவேன் என்னோட ஸ்கின் வந்து கொஞ்சம் ஆயிலியா இருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா அன்னைக்கு இந்த வெண்ணிலா ஜெல் யூஸ் பண்ணுவேன் ஸோ இது வந்து லைக் ரொம்ப என்னோட ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து நெக்ஸ்ட் சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவேன் ஏன்னா மோஸ்ட்லி சன்ஸ்கிரீன் எல்லாமே திக் அண்ட் ஒரு மாதிரி
சுண்ணாம்பு மாதிரி தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்கும்போதே அப்ளை பண்ணாத அது நம்மளோட ஸ்கின்ல கொஞ்சமாவது பிளெண்ட் ஆகுது, இல்லைன்னா அதுக்கப்புறம் தனித்தனியாக திட்டு திட்டா தெரியுது. ஸோ இன்னைக்கு வந்து சன்ஸ்கிரீன்காக நான் இன்னைக்கு யூஸ் பண்றது டர்ம் டாக்ல இருக்கிற சன் ப்ரொடெக்ஷன் ஜெல் பேஸ்ட் கிரீம். ஸோ இது வந்து லைக் ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீமாகவும் யூஸ் பண்ணலாம் ஆர் சன் ப்ரொடெக்ஷனுக்காகவும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு லிப் பாம், என்னோட ஆல் டைம் ஃபேவரட் குட் வைப்ஸ்ல இருக்கிற ஒரு லிப் பாம். என் பாடியில கூட லிப் பாம்ஸ் வந்து சூப்பரா இருக்கு. அவ்வளவுதான், நான் இதுக்கப்புறம் எதுவுமே மேக்கப் எல்லாம் பண்ணவே மாட்டேன். இப்ப கேஷிகா சாப்பிட்டு இருக்காங்க, சோ அந்த கேப்ல அவங்களுக்கு நான் இந்த ரெடி பண்றதுக்காக என்னென்னலாம் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி காட்டிடுறேன். இதுதான் வந்து அவங்களுக்கு ட்ரெஸ், இது ஒண்ணுமே இல்ல. நான் கிருஷ்ணா ட்ரெஸ் எல்லாம் வந்து எதுவுமே ரெண்டுக்கு எல்லாம் வாங்கல, வீட்டுல இருக்கிறது ஏதாவது அந்த கொரோனா டைம்ன்றதுனால கண்டிப்பா நான் வாங்கவே மாட்டேன். ஈவன் நார்மலா இருந்தா கூட நான் வாங்கிருக்க மாட்டேன், வீட்டுல இருக்கிறத வச்சே தான் மேனேஜ் பண்ணுவேன். நான் மோஸ்ட்லி வாங்கினதே ஒன் ஆர் டூ திங்ஸ் மட்டும் தான், நான் அது கூட வீட்டுல இருக்கிறத வச்சு ட்ரை பண்ணலாம் நினைச்சேன். பட் ஆனா எனக்கு டைம் இல்ல, ஆபீஸ் ஒர்க் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால. ஸோ இது வந்து ஒரு பைஜாமா பேண்டோட பேண்ட் தான் இது, சாரி பைஜாமா ட்ரெஸ்ஸோட பேண்ட்டு. அண்ட் இது வந்து அவங்களோட வேஸ்டி ஷர்ட் இருக்கு, அதுக்கு மேலே வர அந்த அங்குஸ்திரம் சொல்லுவாங்கல்ல அதுதான் இது. ஸோ இது ரெண்டு வச்சு தான் எனக்கு கிருஷ்ணருக்கு ட்ரெஸ் ரெடி பண்ண போறோம். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ்ல வந்து என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்து நான் நைட்டே எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா காலையில அவங்கள ரெடி பண்ணும்போது எனக்கு தேவையில்லாத குழப்பெல்லாம் வேணாம், அப்புறம் நான் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றதும் வேணாம்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு கையில கட்டுறது இடுப்புல கட்டுறது இதுதான் நான் வந்து கடையில் வாங்கியிருந்தேன். இது தவிர மற்ற எல்லாமே வந்து வீட்டில் இருக்கிறதே தான். ஸோ என்னோட நெக்லஸ் செயின்ஸ் அண்ட் இந்த கிரீடம், இந்த கிரீடம் வைக்கலாமா வேண்டாமான்னு பார்க்குறேன். சூட் ஆச்சுன்னா வைப்பேன். அண்ட் ஒரு வளையல், அண்ட் இதில் வந்து கிருஷ்ணருக்கு வந்து போடுறதுக்கு இந்த பேர்ல் பீட்ஸ்லாம் இருக்குல்ல அந்த மணி மாதிரி. ஸோ இதெல்லாம் வச்சு தான் எனக்கு பண்ண போகிறேன். அண்ட் இது இல்லாமல் கொஞ்சமாக வந்து மேக்கப்பும் பண்ண போகிறேன், அது தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி இப்போ வந்து டைம் வந்து 9:00 ஆயிடுச்சு, 9:30 வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ அதுக்குள்ளே வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணிடணும். எனக்கு டைம் வந்து ஆக்சுவலாக 20 minutes தான் நான் வச்சிருக்கேன். ஏன்னா அந்த 10 minutes கேப்பில் வந்து அவங்க மிஸ்ஸுக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டு ஃபோட்டோ அனுப்பணுமா. ஸோ ஃபோட்டோ அனுப்பிட்டு நம்ம அந்த கூகுள் மீட்டில் வேறு லாகின் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு 10 minutes ஆகும். ஸோ இப்போ எனக்கு அவங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்கு இருக்கிற டைம் வந்து எக்ஸாக்டாக 20 minutes தான். ஸோ 20 minutes வந்து ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:57 ஆயிடுச்சு. இப்போது கரெக்டாக வந்து நான் சொன்ன மாதிரி 9:00 தான். இப்போது 20 minutesல் வந்து நம்ம அவங்கள ரெடி பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். கேஷி வந்து நான் அவங்க ஹேர் ஸ்டைல்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்னைக்கு. ஸோ ஹேர் ஸ்டைல் ஒன்றுமே இல்லை, அவங்களோட மொத்த முடியும் சேர்த்து வந்து ஒரு ரைட் சைடில் வந்து ஒரு ஹேர் பேண்ட் போட்டு பன் மாதிரி போட்டுட்டேன். பன் கூட இல்லை, நார்மல் ஒரு போனி டெயில் போட்டு அதில் மடிச்சு போட்டுட்டோம் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் நம்ம 1 minute நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் மேக்கப்லாம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சர் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாமாவத்தில் இருக்கிற பாடி மாய்ஸ்சரைசிங் க்ரீம் ஒரு வாட் எவர் லோஷன் அதை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிவிட்டு அவங்க ஸ்கின் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 minutes ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் ஜென்ரலாக யூஸ் பண்ணுற ஜான்சன் அண்ட் ஜான்சன் பவுடர் தான் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பவுடர் வந்து அவங்களோட அந்த க்ரீம் எல்லாம் வந்து லைக் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இல்லாமல் அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி காட்டுடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஐப்ரோஸ்க்கு வந்து இன்னைக்கு நான் ஒரு நார்மல் பென்சில் வச்சு தான் வரைகிறேன். உங்ககிட்ட நீங்கள் ஐடெக்ஸ் ஐப்ரோ பென்சில் ஆர் நிறைய பேர் வந்து மயிலே வந்து ஐப்ரோஸ் வந்து வரைகிறாங்க, அந்த மாதிரி நீங்கள் வரையினீங்கன்னா அது கூட வரைஞ்சிக்கலாம். பட் ஆனால் நான் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இந்த ஐப்ரோ பென்சில்லாம் யூஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஏதாவது மேக்கப் போடுறோன்னா மட்டும் கொஞ்சமாக லைட்டாக யூஸ் பண்ணிப்பேன். இது என்னோட ஐப்ரோ பென்சில் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஐஷேடோ அப்ளை பண்ணிக்கலாம். ஐஷேடோ வந்து இது நான் ஹுடா பியூட்டியில் இருக்கிற ஒரு ஐஷேடோ பேலட் எடுத்து அதுலேயே வந்து ஒரு லைட் ப்ரௌன் கலரை ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கோல்டு கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது ரெண்டு மட்டும் தான் இன்னைக்கு இந்த ஐ லுக்குக்கு. கண்ணன் வேஷத்துக்கு ஐஷேடோலாம் போடலன்னா கூட பரவாயில்ல, பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து இந்த ஐஷேடோலாம் ஆட் பண்ணியிருக்கேன் அதில். ஸோ நெக்ஸ்ட் ஐலைனர், ஐலைனர் மட்டும் நல்லா வந்து ஒரு விங்டு லைனர் போட்டிருக்கோம் சொல்லி சொல்லி ஃபர்ஸ்ட் நான் பேசிட்டு மாட்டேன். ஸோ இது ஒரு நார்மலான ஐலைனர் இல்லாமல் கொஞ்சம் விங்டு லைனர் மாதிரி இருந்தால் தான் கண்ணனோட கண் வந்து ரொம்ப அழகாக தெரியும். ஸோ அந்த அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து மஸ்காரா. ஸோ மஸ்காரா இல்லைன்னா கூட பரவாயில்ல, பட் ஆனால் அவங்களோட ஐலாஷஸ் கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சால் டார்க்காக நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் மஸ்காரா அப்ளை பண்ணேன்.
உங்ககிட்ட இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்கள் வெறும் ஐலைனர் இருக்குல்ல அதையே வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து ஐ லேஷஸில் கூட கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து மஸ்காரா மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அவங்களோட ஸ்கின்ல வந்து கொஞ்சமாக வந்து ப்ளஷ் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கண்ணு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அந்த கருமை நிறத்தில் வந்து கொஞ்சம் பிங்க் கலர்லாம் ப்ளஷில் போட்ட மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அதுக்காக கொஞ்சம் ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ப்ளஷ் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து சுகர்லேருந்து ப்ளஷ் இது, இதோட ஷேட் வந்து கொரல் கிளைமேக்ஸ் நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ளஷ்ஷை அப்ளை பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து அந்த ஒரு காடஸ் லுக் இருக்கணுன்றதுக்காக ஒரு ஹைலைட்டர் நான் கண்டிப்பாக அப்ளை பண்ணுறேன். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது மேபிலின்ல இருக்கிற ஒரு ஹைலைட்டர். ஸோ நான் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பேசலாம், நீயும் பேசு. ஸோ ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உண்மையாகவே இந்த கோல்டன் கலர் ஹைலைட்டர் வந்து என்ன சொல்கிறது, ஒரு உண்மை உங்கள் ஸ்கின்ல வந்து ஒரு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். ஸோ அதனால தான் நான் ஸ்பெஷலாக இந்த ஹைலைட்டர் அப்ளை பண்ணேன். பேசு, மாட்டு வேண்டாம், அப்படியே பேசு, சீக்கிரம் பேசு. அதுதான் நாங்கள் மேபிளிக்கில் கோல்ட் ஐட்டோட பேலட்டில் மூவ் பண்ணோம். அது கோல்டாக ஒரு கண்ணுல காஜல் வச்சுக்க காட்ட மாட்டாங்க. பட் ஆனா மேல ஐலைனர் மட்டும் அப்ளை பண்ணிட்டு கீழே எதுவுமே அப்ளை பண்ணனா ரொம்ப வாஷ்ட் அவுட் மாதிரி இருக்கும். அதுக்காக என்ன பண்ணலன்னா ஒரு பிளாக் கலர் ஐஷேடோ ஆர் லைக் டார்க் ப்ரௌன் கலர் ஐஷேடோ எடுத்து அவங்களோட கண்ணுக்கு கீழே இடத்துல அப்ளை பண்ணிவிடுங்க. கண்ணுக்குள்ளே அப்ளை பண்ணாமல் கண்ணுக்கு கீழே அப்ளை பண்ணிங்கன்னா அந்த டெஃபினேஷன் கொஞ்சம் கிடைக்கும். ரொம்ப வாஷ்ட் அவுட், அதாவது என்ன சொல்கிறது, கண்ணு மேலே மட்டும் நிறைய மேக்கப் போட்டு கீழே வந்து பிளெயினாக மொட்டையாக விட்ட மாதிரி இருக்காது. ஸோ அதுமாதிரி பிளாக் ஒரு ப்ரௌன் ஐஷேடோ வந்து கொஞ்சமாக லைட்டில் உங்கள் கையிலேயே வச்சு லைட் லைட்டாக ரப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த இடம் வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக வந்து டார்க்காக தெரியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், கம்மல் போடுறோம் கேஷிக்கு. ஸோ கம்மல் என்னோட நார்மல் கம்பல், நான் போடுற கம்பல் தான் போட்டிருக்கேன். ஏன்னா அவளுக்கு கம்பலுக்காக நான் எதுவுமே தனியெல்லாம் வாங்கல. எனக்கு இப்போ நான் போட்டுக்கலாம் கம்பலும் மேபிலிருந்தா இல்ல, அது ஒரு துணி மாதிரி போட்டுக்கலாம். ஒரு பேண்ட் இருக்கலாம் துண்டு வந்து நகர்ந்து போகாம இருக்கிறதுக்காக பேண்ட்ல ரெண்டு சைட்ல வச்சு பின் குத்திட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எல்ஏ கேர்ல இருந்து ஒரு லிப்ஸ்டிக் அண்ட் என்ஒய் பேல இருந்து ஒரு லிப்ஸ்டிக், இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி ஒரு பர்பிள் பிங்கரோட சேர்ந்த மாதிரி ஒரு கலர் வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் என்னோட செயின்ஸ், நான் வீட்டில் வச்சிருந்த மணி இதெல்லாம் வந்து அவங்க கழுத்துல மாட்டி விட்டுட்டு இந்த செட்டு மட்டும் நான் கடையில் வாங்கியிருந்தேன். ஜஸ்ட் 20 rupees தான் நினைக்கிறேன். ஸோ இந்த பெல்ட்டும் அந்த கையில் கட்டுற இந்த வங்கி சொல்லுவாங்களே அது, இது ரெண்டு மட்டும் வந்து கடையில் வாங்கியிருந்தேன். ஸோ இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு இது போட்டதுலேருந்தே அவங்க கையில் குத்துது கழட்டு குத்துது கழட்டு இதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. வேஷத்துக்கு மெயினா அந்த கோவிந்தா தான். சோ அந்த நெத்தில நாமம் போடுவோம்ல அதுதான், அது வந்து நான் நார்மலா நம்ம ஒயிட் அண்ட் மெரூன் ரெட் சந்தனம் வச்சு நான் அதை அப்படி சாந்து வச்சு நான் வரைஞ்சி விட்டுட்டேன். பென்சில் இல்லை ஒரு ஸ்டிக் மாதிரி எடுத்து அதில் வரைஞ்சிட்டேன். அண்ட் இந்த ஹேர் ஸ்டைலை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக சைட் பண்ணில் வந்து நான் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வச்சுருந்தேன். என்கிட்ட வந்து இங்கே நார்மல் ஃப்ளவர் கிடைக்கல காலையில், நான் முன்னாடி வாங்கவும் மறந்துட்டேன். ஸோ அதனால் வந்து என்கிட்ட அந்த பிரைடலுக்கு யூஸ் பண்ணுற ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் இருந்துச்சு மல்லி ஜடை மாதிரி, அதை வந்து கொண்டு சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு கொண்டு சுற்றி கட்டி விட்டுட்டு பின் போட்டு நான் செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து கண்ணனுக்கு வந்து இன்னொன்று முக்கியமானது என்னென்னா மயிலோட தொகை. ஸோ அந்த தோகையும் வந்து நான் கட் பண்ணி கொண்டையில் வந்து லைட்டாக சோரிங்க வந்து ஒரு பின் போட்டு வச்சுட்டேன். அவ்வளோதான் மேக்கப் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக நான் வந்து 9:00 முடிக்கணும்னு பார்த்தேன், பட் ஆனால் டைம் இப்போ 9:40 ஆயிடுச்சு. பட் தேங்க் காட் கிளாஸ் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, ஐ மீன் அந்த கூகுள் மீட் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, இப்படி ஒரு 10:00 தான் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் ரெடி, அவங்க மெஸ்ஸுக்கும் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டேன். Thank you.
ஓகே ஹாய் சொல்லு ஹாய் சோ கிருஷ்ணர் வேஷம் போட்டு முடிஞ்சாச்சு அவங்க ஈவென்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு ஆன்லைன்ல சோ அப்ப கிருஷ்ணர் வந்து மேக்கப் எல்லாம் கலக்க போறாரு பாப்பா கிருஷ்ணர் வேஷம் பிடிச்சிருக்கா ராதை பிடிச்சிருக்கா கிருஷ்ணர் பிடிச்சிருக்கா கிருஷ்ணர் வேஷம் தான் பிடிச்சிருக்கா ராதை பிடிக்கலையா ஏய் நீ ரொம்ப நேரமா ஒரு கிரீடம் வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தல அந்த கிரீடம் வச்சு பார்க்கலாமா வேணா போ இங்க வைக்கணும்னு சொன்னீங்க ஓகே பாருங்க அதுக்குள்ளே எல்லாமே வந்து கரெக்ட் ஆரம்பிச்சாச்சு ஸோ இதுக்கப்புறம் என்னால் இவங்களை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது இந்த கிரீடம் வைக்கணும் வைக்கணும் வைக்கணும்னு ரொம்ப கேட்டுட்டே இருந்தால் பட் ஆனால் இந்த ட்ரெஸ்ஸுக்கு இது ஏஞ்சல் கிரீடம் மாதிரி இருக்கு இது மேட்ச் ஆகலை ஸோ அதனால் நான் வேணான்னு சொல்லிட்டு அதனால எவ்வளோ கோவத்தில் இருக்காங்க சரி இப்போ வச்சுக்கோ கொஞ்ச நேரம் வச்சுக்கோ பாப்பா சரியா பாப்பா நீ போ பட் எடுத்தாலும் உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா காட்டணுன்றதுக்காக தான் வந்து நான் எடுக்கிறது இல்ல சோ இன்னைக்கு எல்லாருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி விஷஸ் உங்க வீட்லயே நீங்க செலிப்ரேட் பண்ணீங்கன்னா நல்லா உங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி அழகா செலிப்ரேட் பண்ணீங்க சோ உங்களுக்கு இந்த பிளாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபா பண்ணிக்கோங்க நான் மேபி அடுத்தது வந்து உங்களை ஒரு நார்மலான வீடியோல தான் பாப்பேன் நினைக்கிறேன் ஏன்னா பிளாக் இதுக்கப்புறம் எப்ப எடுப்பேன்னு தெரியல உங்களை எல்லாரையும் நான் அடுத்த வீடியோல பாக்குறேன் அது வரைக்கும் பாய் Thank you.